Hello friends, welcome to SS Cutie channel. இன்னைக்கு காஃபி பெயிண்டிங் எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். காஃபி பவுடர் இருந்தா நம்ம காஃபி தான் சுட சுட குடிக்க முடியுமா, இல்ல பெயிண்டும் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் பவுடர் வச்சும் பண்ணலாம், காஃபி டிகாஷன் வச்சும் நம்ம பண்ணலாம். இப்போ நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது வந்து காஃபி பவுடர் வச்சு தான். இது வந்து பேசிக் அட்வான்ஸ்னு ரெண்டு மெத்தட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக நான் பேசிக் மெத்தட் எப்படின்னு சொல்லித்தரப்போகிறேன். அடுத்த வர எபிசோட்ஸில் நீங்கள் வந்து அட்வான்ஸ் மெத்தட் பார்க்கலாம். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ரொம்ப குறைச்ச பொருள் தான் இதுக்கு தேவை. அது என்னென்னு பார்த்துடலாமா? ப்ரூ இன்ஸ்டன்ட் பவுடர். நீ எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும். அப்புறம் ஒரு கேன்வாஸ் கிளாத், எல்லோ கார்பன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக இருந்தால் நீங்கள் கார்பன் பேப்பர் தேவையில்லை. பெயிண்ட் ப்ரஷ். இது பேசிக் மெத்தடுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3D அவுட்லைனர், 3D கோன்லைனர்லாம் விற்கிது இல்லையா, கிளிட்டர்ஸ்லேயும் விற்கிது, நிறைய செப்பரேட் கலர்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கூட வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதில் அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். அவுட்லைன் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ நான் வந்து அவுட்லைன் இல்லாமல், அதாவது 3D அவுட்லைனர் இல்லாமல் நான் எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இது மாதிரி நான் ஒரு அன்னம் எடுத்திருக்கேன் இல்லையா. உங்களுக்கு விருப்பமான ட்ரேஸ் பேப்பர் நீங்கள் பிள்ளையார் எடுத்துக்கலாம், அதாவது உங்களுக்கு விருப்பமான கடவுள் படம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் இது வந்து ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். ஒரு பேஜ் இன்னொன்று நார்மலாக இருக்கும். இந்த நார்மல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. எல்லோ கார்பன் வச்சுருங்க. எல்லோ கார்பன், கொஞ்சம் ஒயிட் கார்பன் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணாமல் இருக்க நீங்கள் கிளிப் கூட போட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக வரும் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அவுட்லைன் உள்ளார வரையணும்னு கூட இல்லை, நீங்கள் அவுட்லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபுல் பிக்சரும் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கணும். வரைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வரைஞ்சிட்டு பென்சில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே வரையக்குள்ள நாலு பக்கமும் ஒரு பார்டர் வரைஞ்சிக்கோங்க. பார்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருந்தாலும் இது வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரேம் கடையில் நீங்கள் கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் ஒரு இன்ச்சஸ் விட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த இடத்த ஃப்ரேம் பண்ணுறதுக்காக விட்டுருங்க. நீங்கள் இதில் டிசைன் பார்டர் டிசைன் பண்ணால் அதுக்கப்புறமா ஒரு இன்ச்சஸில் நீங்கள் பார்டர் டிசைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. இப்போ இதுதான் பவுடர் இல்லையா, இந்த பவுடரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை இந்த அவுட்லைன் இதெல்லாம் வந்து அவுட்ரு பார்ட் வந்து நீங்கள் ஸ்பாஞ்சாலே கூட பண்ணலாம். ஸ்பாஞ்ச் இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்னதாக, அதாவது சின்ன சின்ன இடத்துக்கு சின்ன ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, பெரிய பிளேஸ்க்கு ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஃபில்லிங்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க. நான் இதுக்கு எதுக்குமே அவுட்லைன் கொடுக்கல. உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது மாதிரி பாருங்க, ஒன்று ஒன்றுத்துக்கும். இப்போ அவுட்லைன்னா இப்படி சொல்கிறேன், நீங்கள் வந்து கோன் வச்சு 3D கோன் லைனர் வச்சு நீங்கள் அவுட்லைனும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பக்கா காஃபி பெயிண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டோன்ஸ் ஒர்க் எதுவுமே பண்ணலை. நீங்கள் கிராண்டாக, ஏன்னா நிறைய ஒர்க்கில் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் பண்ணுவோம். இது ஒன்லி காஃபியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் இன்னும் கிராண்டாக வேணும்னா குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ஷேடிங் மாரி வரணும் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இதில் பாதி தான் எடுக்கணும். இதில் பாதி 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 அப்படியே விட்டுடணும். இப்போ இதுவே நீங்கள் உடம்புக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக அப்படி பண்ணீங்கன்னா, இப்போ இது திக்காக வேணும்னா இன்னொரு கோட் கொடுக்கணும் நம்ம, அவ்வளோதான். இப்போ இதில் என்னன்னா நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு வார்னிஷ் கோட் கொடுக்கணும். வார்னிஷ் கோட் கொடுத்தாதான், வார்னிஷ் கோட் கொடுத்துட்டு நல்லா டைட் ஃப்ரேமாக போடணும். அதாவது காற்று போகாத ஃப்ரேம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மழை காலத்துலலாம் உங்களுக்கு அது வந்து ஸ்வெட் ஆகும், பெயிண்டிங் வந்து வீணாகிடும். இப்போ வந்து இது வந்து ஒரு மாதிரி டல்லாக தெரிஞ்சதுன்னா இன்னொரு கோட் நம்ம கொடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், காய காய தான் நம்ம கொடுக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி பவுடர்லேயே நம்ம பண்ணுறது.
திக்கு கோட் வேணும் அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கோட்டிங் கொடுக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் டிகாஷன் வந்து திக்காக நம்ம வச்சுக்கணும். இப்போ இதுக்கே பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், இது எவ்வளோ திக்காக இருக்குது இல்லையா, டார்க்காக இருக்குது, இது கொஞ்சம் டார்க் குறையுது. அது மாதிரி நீங்கள் பிக்சர் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் இங்கே வேணும், இன்னும் டெக்கரேஷனாக வேணும் அப்படின்னா இந்தந்த இடத்துல நீங்கள் வந்து குட்டி 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 ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், மிரர் இருக்கு இல்லையா குட்டி மிரர், அது ஒட்டலாம், ஒட்டால் இன்னும் உங்களுக்கு கிராண்டாக இருக்கும். இது காஃபி பெயிண்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் இன்ஸ்டன்ட் பவுடர் வச்சு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இது நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியது தான். இது நல்லா டூ டேஸ் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வார்னிஷ் கோட் அடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ண கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது குறைச்ச காஸ்ட்டில் நம்ம வீட்டில் கிடைக்கிற அந்த காஃபி டிகாஷன் காஃபி பவுடர் வச்சு அழகான பெயிண்டிங் வந்து நம்ம செஞ்சிட்டோம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷேடிங் பண்ண தெரியணும், ஸ்ட்ரோக்ஸ் தெரியணும் அப்படின்னு அவசியமே இல்லை. படமும் ஃப்ரீ ஹேண்டாக வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அதுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம், ட்ரேஸ் எடுத்துகிட்டு விருப்பமான பிக்சரை நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில்லிங் ஒன்லி ஃபில்லிங்ஸ் தான் இது, ஃபில்லிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான காஃபி பெயிண்ட் ரெடி ஆகிடும். இது மாதிரி நான் இன்னொரு பிக்சர் ஒரு லேடி பிக்சர் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி பெயிண்டில் நான் வந்து காப்பர் அண்டு கோல்டு கலர் 3D அவுட்லைனர் இருக்கு இல்லையா கோன்லைனர் நான் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் அங்கங்கே டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், நல்லா இது டைட்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் இந்த பிக்சரும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காஃபி பவுடர் யூஸ் பண்ணி ஒரு அழகான காஃபி பெயிண்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறொரு கிராஃப்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்கியூட்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.